இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா டிசி, சிசர், ஸ்கேல், அப்புறமா நம்ம கட் பண்ணக்கூடிய கிளாத். நீங்கள் லைனிங் கிளாத் போட்டு கட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லைனிங் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிட்டு தான் சாரீயில் கட் பண்ணணும், சரிங்களா? இப்போ இதை எப்படி நம்ம மடித்து போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லைனிங் வந்து இப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் எவ்வளோன்னு சொல்லுதேன். ப்ளவுஸ் சைஸை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன், ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் நான் உங்களுக்கு கட்டிங் சொல்லி கொடுக்க போகிறேன், அதனால் பொறுமையாக பாருங்கள். ப்ளவுஸ் சைஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த கழுத்து இறக்கம் பின்பகுதி கழுத்து இறக்கம் முடியுதில்ல, ஸோ இதில் இருந்து அப்படியே டேப் எப்படி நேராக வச்சு பார்த்தோம் அப்படின்னா, பார்த்தோம் ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்க்குறோம். பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 இன்ச் 18.5 அந்த மாதிரி வருது. அதே மாதிரி ஹூக் பட்டி பக்கமாக கழுத்து எண்டாகிற இடத்துலருந்து இந்த ஸ்ட்ரைட்டாக தான் டேப் வந்து நேராக வச்சு பார்க்குறேன். பார்க்கும்போது 9 இன்ச் வருது. அதே மாதிரி வி பட்டி பக்கமாக டேப் எப்படி நேராக வச்சு பார்க்கும்போது சேம் அதே ஒரு 9 இன்ச் கிட்ட வருது. இப்போது இது எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டும்போது 36 இன்ச் வருது. 36 இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிற ஒரு ப்ளவுஸுக்கு லைனிங் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா 80 பாயிண்ட் இருந்தால் போதுமானது, சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ கை நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தெலாம் நம்ம எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். எந்த ஒரு துணியாக எடுத்துக்கிட்டாலுமே ரெண்டு பகுதி வந்து கரை இருக்கும், ரெண்டு பகுதி வந்து பிசுறு இருக்கும், சரிங்களா? இந்த கரையும் கரையும் கரை பகுதி வந்து இந்த பக்கம் இருக்குது, இது வந்து இப்படி ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது. பிசுறு பகுதி அடிப்பக்கமாக இருக்குது, இதெல்லாம் மடிப்பு பகுதி இருக்குது, அது நம்ம பக்கமாக இருக்குது, சரிங்களா? இது இப்படியே வந்து நாலாக மடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன், அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங்காக ஒரு லைன் போடுங்க. ஸ்டிச்சிங்காக போடுற லைன் சாதா ப்ளவுஸாக இருந்தால் 2 இன்ச்சும் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் 1 இன்ச்சும் வச்சு லைன் போடுங்க. நம்ம 1 இன்ச் வச்சு லைன் போட்டாச்சு. இதுக்கப்புறமா கையோட நீளம், ப்ளவுஸை எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பீஸ், சரிங்களா? இது வந்து ஃப்ரண்ட் பீஸு. ஃப்ரண்ட் பீஸ் வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. கையோட நீளம் இதுதானே, கையோட அந்த சென்டர் பகுதி, அது வந்து இந்த மடிப்பு பகுதியில் வர மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த லைனில் இந்த அடிப்பகுதி, கையோட அந்த ஓப்பன் பகுதி இருக்குல்ல, அதை வந்து வர மாதிரி வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இந்த லைனுக்கு நேராக நம்ம இதை வச்சுட்டு இங்கே ஒரு மார்க், இந்த தையல் இருக்குல்ல அதுக்கு நேராக ஒரு மார்க் போட்டாச்சு. இதுக்கப்புறமா இந்த கையோட எதிர்ப்பக்கம், எதிர்ப்பக்கமா இந்த இருக்குல்ல, இதில் வந்து ஒரு மார்க். இந்த ஹைட்டை இங்கே மார்க் பண்ணிட்டோம், இந்த ஹைட்டை நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா இங்கே வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இங்கே ஒரு மார்க், அதாவது துணியோட அகலம் வந்து நமக்கு இவ்வளோ தான் தேவை அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு மார்க், ஓகேவா? அடுத்ததா இங்கே அடியில் இங்கே ஒரு மார்க். நமக்கு இங்கே வந்து அகலமாகவும் போக போக குறுகலாகவும் வரும், அதனால் இங்கே ஒரு மார்க் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, சரிங்களா? ஓகே, போட்டாச்சு. இதுக்கப்புறமா சைடில் வந்து நம்ம இது ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி. இதுக்கப்புறமா தையலுக்காக விடணும். தையலுக்காக எவ்வளவு விடணும் அப்படின்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 2 இன்ச் விட்டுக்கோங்க. நான் இப்போ 1.5 இன்ச் மட்டும்தான் விடுறேன், சரிங்களா? நீங்கள் இதில் 1.5 இன்ச் விட்டீங்கன்னா பாடிக்காக விடுற தையல் அளவும் 1.5 இன்ச் தான் இருக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே 1.5 இன்ச் வந்து இப்படியே போகணும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவ்வளோவான கிளாத் வந்து குறையுது, சரிங்களா? இது வந்து இவ்வளோதான் அப்படிங்கிறதுனால நம்ம சாரீயில் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சமாக இதுலேருந்து இப்படி விட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரீயில் அட்டாச் பண்ணும்போது நமக்கு சாரீ துணி வந்து கரெக்டாக வந்துடும், சரிங்களா? எக்ஸ்ட்ரா இவ்வளோதான் அப்படிங்கிறதுனால ஜாயின் கொடுக்க தேவையில்லை, சரி? ஓகே, இதுக்கப்புறமா இதில் வந்து வளைவு எப்படி போடணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது ஃப்ரெண்ட் அளவு பார்த்தீங்கன்னா கையளவு இப்படி இருக்குது. இப்போ பேக் அளவு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டாட்ஸ் வச்சு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக வரும். ஸோ பேக் அளவு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நான் அந்த இருக்கிற இடத்துல வந்து அப்படியே வந்து ஊசி வச்சு குத்துறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் பார்த்துங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம போடும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கீழ் வளைவு இருக்குல்ல, இந்த வளைவுக்கு நேராக தான் நம்ம
வளைவு போடணும் சரிங்களா. இந்த இந்த வளைவு வருதுல, இப்போ இது வந்து முன்பக்கம் வர வளைவு, இப்ப நம்ம போட போடுறது பின்பக்கம் வரக்கூடிய வளைவு சரிங்களா. நம்ம பிளவுஸ் வந்து தைக்கும் போது உங்களுக்கு எப்படி இந்த உள்ள வர வளைவு எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ நீங்க கீழே இருக்கிற அந்த வளைவுக்கு நேரா அப்படியே வந்து லைட்டா இப்படி தூக்கி 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 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே வந்து அவ்வளோதான், இவ்வளோதாங்க இதில் இருக்கக்கூடிய அளவுகள். ஃபஸ்ட் ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் வந்து சொல்கிறேன், பிளவுஸோட முன்பக்கம் இப்படி மேலே தர்ற மாதிரி போட்டிருக்கிறேன். கீழே ஒரு லைன், ஒரு இன்ச்சுக்காக ஒரு லைன் போட்டிருக்கிறேன் தையலுக்காக. அதுக்கப்புறமா இங்கே வந்து கையோட நீளம், கையோட அந்த மடிப்பு பாகமும் துணியோட மடிப்பு பாகமும் ஒரே சைடில் வர மாதிரி போட்டுட்டு இங்கே கை சுற்றளவை இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து கரெக்டாக இப்படி கையை வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஏன்னா நமக்கு இவ்வளோ துணி போதும், அகலத்துக்கு கையோட அகலத்துக்கு வந்து இவ்வளோ துணி போதும் அப்படிங்கிறதுக்காக. சரி, அடுத்ததான் இங்கேருந்து இங்கே ஒரு மார்க் கொடுத்துருக்கோங்க. இது எதுக்காகன்னா கை வந்து இந்த இடத்துல வந்து அக்குள் பகுதியில் முடிஞ்சிடுது அப்படிங்கிறதுக்காக ஓகேவா. இது போக தையலுக்கு வந்து ஒரு 1.5 விட்டு அப்படியே கிராஸாக, இது வந்து இங்கேருந்து கிராஸாக தானே லைன் போகுது, அந்த லைன்லேயே வந்து 1.5 போட்டிருக்குறேன். இதுக்கப்புறமா இங்கே வளைவு போடுறதுக்காக உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நீடில் வச்சு உங்களுக்கு குத்து போட்டு காமிச்சிருந்தேன். ஆனால் வளைவு இருக்கிறது கரெக்டாக வந்து பாருங்கள் இங்கே தான் இருக்குது சரிங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுக்கும்போது பேக் வளைவுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க் பண்ணி எடுக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் மடிப்பு பாகம் இருக்கும், இதையும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து துணி குறையுது, இது ஜாயிண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா தையல் வந்து நமக்கு இதோடவே வந்து முடிஞ்சிடும். இது ஃபுல்லாகவே இந்த எக்ஸ்ட்ரா தையல் போடுறது இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இது சரிங்களா. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இதுலேயுமே வந்து சென்டர் போட்டுக்கலாம், இதில் ஒரு நாச் போட்டுக்கலாம் சரிங்களா. போட்டுட்டு இதை அப்படியே விரிச்சுக்கலாம். விரிச்சிட்டு இப்போவே வந்து உங்களுக்கு உள் வளைவு எடுத்து கட்டிங் போட்டு காமிச்சிடுறேன். இதை நீங்கள் இப்போ தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, ப்ளவுஸ் தைக்கும் போது பண்ணாலே போதும். இருந்தாலும் உங்களுக்கு இப்போவே இந்த டவுட் கிளியர் ஆகிரும் அப்படிங்கிறதுனால இப்படி பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து 1.5 ஒரு 40 இன்ச் சைஸுக்கு மேலே மார்பு சுற்றளவு இருக்குது அப்படின்னா இங்கேருந்து 2 இன்ச் வச்சுக்கலாம். இவங்க 36 இன்ச் இதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கை வந்து குட்டியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால 1.5 கொடுக்குறேன். இதுவே 40 இன்ச்சுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இங்கேருந்து 2 இன்ச் கொடுத்துக்கலாம் சரியா. கொடுத்துட்டேன். இப்போது நமக்கு தையல் வரக்கூடிய பகுதி இந்த பகுதி, இங்கே நம்ம 1.5 மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துக்கலாங்க. இந்த சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச். இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நிறைய உள்வளைவு இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும், குத்து போட்டு காமிக்கும் போதே தெரியும். பாருங்கள் இந்த அளவுக்கு, இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு வந்து என்ன இருக்குது உள்வளைவு வந்து நிறையவே வந்து கட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்த இடத்துல 1/2 இன்ச் போல் மட்டும் மார்க் பண்ணுவோம், ஏன்னா ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாம், அதுக்கு நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணி எடுக்கும்போது சரியாக வந்துடும். இப்போ இந்த 1/2, அப்புறமா இந்த 1/2 இன்ச், அப்புறமா இது, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தாங்க உள்வளைவு போகணும் சரிங்களா. கட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த 1/2 இன்ச்சுக்கு இந்த பக்கமாகவோ இல்லை இந்த 1/2 இன்ச்சுக்கு அந்த பக்கமாகவோ உள்வளைவு கீழே இறக்கக்கூடாது. இறக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் வந்து கட்டணட்டாக வந்துடும். ஸோ இப்படி இருக்கிறது என்ன ஆகுனா இப்படி போயிடும், இப்படி போகும்போது என்ன ஆகுனா சைடு ஜாயினில் கட்டணட்டை வரும், நிறைய பிரச்சனைகள் வரும் சரிங்களா. அதனால் அதை கவனிச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. ஸ்லீவ் தெளிவாக நம்ம கட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததான் பேக் பீஸ் நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம இங்கே கட் பண்ணி எடுத்தோம் அப்படிதானே. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்ததுக்கு எதிர்பக்கத்தில் பேக் பீஸ் கட் பண்ண போகிறோம் சரிங்களா. இதை வந்து அப்படியே வந்து தலைக்கு மாற்றி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து செக் பண்ணுங்கள், இதில் வந்து மடிப்பு பாகம் இருக்குது, அது நம்ம பக்கமாக யார் விட்டுறோமோ அவங்க பக்கமாக இருக்கணும். இதில் ஓப்பன் பகுதி சரிங்களா, கரை வந்து கண்டிப்பாக அடி பக்கம் வரக்கூடாதுங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா பிளவுஸ் வந்து குறுக்கு துணியாக போட்டு நம்ம தைச்சோம் அப்படிங்கிறது அர்த்தம்.
சரிங்களா? அதனால கரை வந்து எப்போதுமே சைடில் வந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு லைன், அப்புறமா ஸ்டிச்சிங்காக ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. 1.5 இன்ச் விட்டுட்டேன். இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல் லென்த் அப்படிங்கிறது இப்போ நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக பேக் பீஸில் தாங்க இருக்கணும். சரிங்களா? பேக் பீஸில் மட்டும்தான் இருக்கணும் நம்மளோட கான்சென்ட்ரேஷன். இங்கே ஷோல்டரில் இருந்துட்டு இங்கே டாட் வர, பின்னாடி ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தையல் கொடுத்துருப்பாங்க கிராஸாக, அதை தான் நம்ம டாட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஷோல்டரில் இருந்துட்டு இந்த டாட் வரைக்கும் அப்படியே நம்ம இப்படியே வச்சுட்டு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் மேலே விட்டுக்கலாம். எந்த அளவு பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். சரிங்களா? இதை வந்து அப்படியே லைன்ஸ் போட்டுடலாம். இங்கே ஒரு லைன், தையல் பிடிக்கிறதுக்காக இங்கே ஒரு லைன். ஓகேவா? சரி, இதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு போடணும் அப்படின்னா, கொஞ்சம் இந்த மாதிரி 36-34 இன்ச் சைஸ் வர ப்ளவுஸ்லாம் 5 இன்ச்சு இல்லைனா 5.5 இன்ச்சுக்கு போட்டால் போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ளவுஸாக இருக்குன்னா ஒரு 6 இன்ச்சு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நீட்டி விட்டுக்கோங்க. இது வந்து எக்ஸாக்டான அளவு இல்லை, பட் கொஞ்சமாக வந்து நம்ம நீட்டி விட்டுருக்கோம் இப்போதைக்கு, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ கழுத்து அகலம் வைக்க போகிறோங்க. கழுத்து அகலம் வந்து எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னா 2.5 இன்ச்சு வைக்கிறேன். இதுக்கப்புறமா இந்த முதுகோட சென்டர் பகுதி, சரிங்களா? இந்த முதுகோட சென்டர் பகுதி இதை வந்து இப்படியே புடிச்சிட்டு, முதுகோட சென்டர் பகுதி இங்க இது, இதை வந்து இந்த லைன்ல, இந்த லைன்ல இந்த மாதிரி வச்சு இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் மேல தூக்கிக்கலாம். ஏன்னா நம்ம தைக்கும் போது கீழே இறங்கிடும் அதனால. சரிங்களா? இத அப்படியே வந்து பாக்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே ரவுண்டு வரைஞ்சி விட்டுருங்க. நீங்கள் 36 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் வருதுன்னா இந்த மாதிரி 2.5 மட்டும் வச்சா போதும். ஆனால் நீங்கள் வெட்டும்போது இதே அளவில் வெட்டக்கூடாது, கழுத்து மட்டும் லேசாக க்ராஸாக வந்து உள்வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு தைக்கும்போது இந்த அளவு சரியாக வந்துடும். ஸோ அவ்வளோதான், இந்த இடத்த மட்டும் லேசாக உள்வாங்கியிருக்கேன், கழுத்து எல்லாமே நமக்கு நல்லா ரவுண்டாக வரும். சரிங்களா? அடுத்ததா ஷோல்டர். ஷோல்டர் ப்ளவுஸில் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. இந்த இடம், இந்த கையை விட்டுட்டு இந்த இடம் 2 இன்ச்சு, இது 2 இன்ச்சு இருக்கு, இங்கேருந்து இங்கே வர 2 இன்ச்சு இருக்குதுங்க. அதை கூட தையலுக்கும் சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு கை ஜாயின் பண்ணுறப்போ ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு போகும், அதனால ஷோல்டர் இருக்கிற அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஆம்போல் வந்து மார்க் போட போகிறோங்க. ஆம்போல் வந்து பொதுவாகவே வந்து மேலேருந்து இப்படி வைப்பாங்க, 5-5.5 இந்த மாதிரி பாடியோட சைஸை பொறுத்து வைப்பாங்க. அப்படி வைக்காதீங்க, பர்ஃபெக்டாக வந்து நமக்கு கிடைக்காது, சைடு ஜாயின் நேராக வராது, நிறைய இஷ்யூஸ் வரும். சரிங்களா? அதனால் இப்போ இந்த லைன் இருக்குதுல்ல, இந்த லைனில் வந்து எந்த பகுதியை வைக்கணும் அப்படின்னு பாருங்கள். இந்த சைடு ஜாயிண்டு, ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வைக்கிற சைடு ஜாயின் இருக்குல்ல, இந்த அளவு இடுப்புலேருந்து இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணணும். கையை விட்டுருங்க, இடுப்புலேருந்து கீழே அடியிலேருந்து, சில பேர் வந்து மறந்து பட்டியை பிடிச்சிருவீங்க, அதனால் கவனிச்சுக்கோங்க. இதுலேருந்து இது வர ஷோல்டருக்கு நேராக இந்த தையல், இந்த லைனில் இப்படி வச்சுட்டு ஸ்டிச்சிங்காக நீங்கள் எவ்வளோ பொதுவாக விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். 1/2 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நீங்கள் எவ்வளோ ஸ்டிச்சிங் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இங்கே ஒரு லைன். அப்புறமா நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறது பாருங்க. இதுக்கப்புறமா தான் பிளவுஸ்லயே ரொம்ப முக்கியமான பகுதி, மார்பு சுற்றளவு. இதுல நீங்க சரியா எடுக்கல அப்படின்னா ஆம்போல்ல பின்பக்கம் லூஸ் வரும், அக்குள் பிடிப்பா இருக்கும், நிறைய விஷயங்கள் இதனால மட்டும்தான் வருது, ஷோல்டர் இறங்குறது அதெல்லாமே இதுவும் ஒரு ரீசன். சரிங்களா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எடுத்துக்கணும்ல மார்பு சுற்றளவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது, சேம் அதே தான். இந்த கழுத்து இறக்க எங்க முடியுதோ அதுக்கு நேரா டேப் வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? வைக்கும்போது நமக்கு 18.5 வருது. கொக்கிப்பட்டி பக்கமா டேப்பை வந்து நான் அக்குளுக்கு கொண்டு போகல, ஸ்ட்ரைட்டாக தான் வைக்கிறேன். சரிங்களா? வைக்கும்போது 9 இன்ச்சஸ் வருது. அதே மாதிரியே வீப்பட்டி பகுதியிலையும் நம்ம வச்சு பார்க்கலாம், சேம் அதே 9 இன்ச்சஸ் தான் நமக்கு வருது. சரிங்களா? இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டும்போது நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா, ஒரு 36 by 36.5 அந்த மாதிரி கூட வருது. நம்ம ஒரு 6 1/2 இன்ச்சை வந்து கட் பண்ணிடலாம், ரவுண்டாகவே எடுத்துக்கலாம்.
பை ஃபோர் எவ்வளோ அப்படின்னா 9 இன்ச்சு. இது கூட தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து நம்ம என்ன இங்கே வந்து அதாவது இந்த ஆம்பல் வந்து முடிஞ்சிருக்குள்ள இந்த லைனில் தான் நம்ம மார்பு சுற்றளவு மார்க் பண்ணணும் சரிங்களா. இப்போ நம்ம வைக்கக்கூடிய அளவு 10.5. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 10.5 வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கேருந்து இங்கே ஒரு லைன், இங்கேருந்து இங்கே ஒரு லைன். இப்போ ஆம்போல் வளைவு இந்த கார்னரில் இருந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே செஸ்ட் ரவுண்டை கரெக்டாக 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து சென்டர் எடுத்துக்கிறேன். இதில் எவ்வளோ இருக்குதோ இங்கே மேலே ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு இங்கே எவ்வளோ இருக்குதோ அதில் பாதி எடுத்துக்கிறேன். இந்த பாதி அப்புறமா இந்த 1.5, அதுக்கப்புறமா இந்த மார்பு சுற்றளவு, இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு வளைவு போட்டிருக்கிறோம். இது சரியா அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. பேக் பீஸோட ஆம்போல் பக்கமாக திருப்பி போட்டுக்கணும். இது ஆம்போல் பகுதி, இதில் வந்து பேக் பீஸ் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் இருக்கிற மாதிரி போட்டுடக்கூடாது. ஷோல்டரில் இருந்து அப்படியே வந்து பார்க்குறோம். 8 இன்ச்சு வருது. இப்போ இந்த 8 இன்ச்சு இங்கே இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த ரவுண்ட் வந்து சரி, இல்லைன்னா அதில் நம்ம கரெக்ஷன் பண்ணணும் சரிங்களா. இப்போ இந்த 8 இன்ச்சு எங்கேருந்து எங்கே வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல இருந்து அப்படியே வச்சு பார்க்கணும். பாருங்கள் 7 இன்ச்சு மட்டும்தாங்க வருது. இதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் வளைவை வந்து கொஞ்சம் குறைச்சி பாருங்கள். 1 இன்ச்சு மட்டும் வச்சுக்கிறேன். வச்சு இதில் சென்டர் இந்த வளைவு, அதுக்கப்புறமா இந்த வளைவு. இப்போ அகைன் மறுபடியும் வந்து வச்சு பார்க்கலாம். ஸோ வச்சு பார்க்கும்போது 7.75 அந்த அளவில் வருது. இப்போ 8 இன்ச்சு நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் எல்லாம் சரியாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இங்கே லென்த்து சரியாக வருது. இங்கே ஆம்போல் தையல் வந்து இங்கே வருது. நமக்கு தையல் பிடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு தான் தேவை. நம்ம வந்து கொஞ்சம் 3/4 இன்ச்சு அளவு விட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ 1.5 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நம்ம இதில் லைன் போட்டுக்கலாம். நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஆம்போல் வளைவில் காட்டு கொடுத்துரும் சரிங்களா. ஓகே, இப்போ இந்த லைனை அப்படியே வந்து கீழே இறக்கிக்கலாம். இறக்கி கட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க. எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ இதுதான் பேக் பீஸ். இதை தூக்கி போட்டு அப்படியே ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணலாம். ஃப்ரெண்டு எங்கே மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு இந்த இடத்துல கேப் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இல்லை அந்த இடத்துல உங்களுக்கு கேப் இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கலாம் சரிங்களா. எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, அதனால நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து இந்த சைடு இருந்துச்சு. இப்போ இந்த கழுத்து சைடு வந்து எங்கே போகணும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த சைடு இந்த பக்கமாக போயிடணும். போயிட்டு இதுக்கப்புறமா இந்த பேக் பீஸை இது மேலே போட்டுட்டு அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி மார்க் பண்ணுங்க. எந்த வித அளவுமே மாறக்கூடாது. ஷோல்டர் எல்லாமே வந்து மார்க் பண்ணிட்டோம் சரிங்களா. சரி, இதுக்கப்புறமா இதை அப்படியே வந்து தூரம் எடுத்துருங்க. நம்ம கழுத்து மட்டும் மார்க் பண்ணலை, இங்கே ஹைட்டுமே அப்படியே விழுட்டோம் சரிங்களா. ஏன் அப்படின்னு சொல்கிறேன், இப்போ கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின் கழுத்துலேருந்து முன் கழுத்து வந்து கம்மியாக தான் வைப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா பேக் பீஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்து எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணி தான் வெட்டியிருப்போம். ஆனால் இதுக்கு வந்து அப்படி இல்லை, நமக்கு அந்த பட்டி வரைக்குமே வந்து இந்த துணி போதும். அதை பார்த்துட்டு தான் நம்ம இந்த துணி தேவையான அளவை நம்ம வெட்ட போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கழுத்தோட இறக்கம் பார்த்துக்கலாங்க. கழுத்தோட இறக்கம் எங்கே பார்க்கணும் அப்படின்னா இந்த குக்கி பட்டி இருக்குதுல்ல, இந்த கொக்கி பட்டி ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து இந்த எண்ட் ஆகிற இடம் வரைக்கும் 5.5 இன்ச்சு ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து எண்ட் ஆகிற இடம் வரைக்கும் அப்படியே வந்து டேப் வச்சு அளவு எடுத்துட்டோம். இப்போ மேலே வந்து தையல் பிடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, இங்கே ஒரு ஜாயிண்ட்டு சரியா. இதை நம்ம அப்படியே வளைச்சி வளைவாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த வளைவு சரியா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ப்ளவுஸே மேலே வச்சு பாருங்கள்.
இங்கே தையல் பிடிக்கிறதுக்காக அந்த லைனில் விட்டுட்டு இப்படியே நம்ம வச்சு பார்க்கணும். பார்க்கும்போது பாருங்கள் சரியாக வந்து முடியுது சரிங்களா. சரி இப்போ இதுக்கப்புறமா ப்ளவுஸோட முன்பகுதி, இதில் தான் முக்கியமான வேலை. ஏன்னா ப்ளவுஸோட முன்பகுதியில் தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொதப்பிடுவோம். சரி ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய அளவு என்ன அப்படின்னா இந்த அளவு, ஃப்ரெண்டோட கப் ஷேப்பு மேலேருந்து ஷோல்டரில் இருந்துட்டு இந்த இந்த சென்டர் டாட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு 8.5 அந்த மாதிரி இருக்குது. 8.5 கீழே பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த டாட் இது வரைக்கும், ஃபஸ்ட்டு இது வரைக்கும், அடுத்ததாக இது வரைக்கும் பார்க்கும்போது 11 இன்ச்சு நமக்கு ஃபுல் அளவு வருது. அந்த 11 இன்ச்சு கூட நம்ம 1 இன்ச்சு வந்து சேர்த்துக்கணும் ஸ்டிச்சிங்காக. ஷோல்டர் பிடிக்க ஒரு 1/2 இன்ச்சும் கீழே பட்டியோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் மொத்தமாக 12 இன்ச்சு வரும். 12 இன்ச்சை மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி இதில் ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ப்ளவுஸில் இந்த பகுதிகளை பாருங்க, இப்போ நம்ம எடுக்க போகிறது இந்த பகுதி தான், இந்த பட்டிக்கு மேலே உள்ளது தான் சரிங்களா. அதனால் இதை எடுத்துட்டோம். இப்போ இந்த ஹைட் இங்கேருந்து எடுத்துட்டோம். இப்போ எடுக்கக்கூடியது இங்கே, அப்புறமா இங்கே. இப்போ கழுத்துலேருந்து இது வரைக்கும் 4.75 இன்ச்சு இருக்குது. இது கூட 1.25 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. டாட்டு பிடிக்கிறதுக்கு, கழுத்து தைக்கிறதுக்கு, பட்டியோட ஜாயின் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் சேர்த்து ஜாயின் எக்ஸ்ட்ரா 1.25 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1.25 இன்ச்சு சேர்த்து வச்சிட்டோம். இதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கக்கூடிய அளவு, இது 5 இருக்குது, இது கூட 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 6 இன்ச்சு வச்சுக்கலாம் சரியா. இப்போ இங்கே சைடில் இந்த அளவு, இந்த சைடில் இந்த அளவு சரிங்களா. சரி இதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கேப்பு, இந்த கேப்பு வந்து 2.5 இருக்குது. கொக்கிப்பட்டி பிடிக்கிறதுக்கு தைக்கிறதுக்கு எல்லாமே 1/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2.75 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணும்போது இந்த இதுலேருந்து இந்த லைனுக்கு கிராஸாக தான் வைக்கணும், 2.75. அதுக்கப்புறமா இந்த உள்ள தையல் இருக்கு பாருங்கள், இது வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மடித்து விட்டு தைச்சிருப்பாங்க, 1 இன்ச்சு இருக்குதுங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம 1 இன்ச்சு, அடுத்து 1 இன்ச்சு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு அவ்வளோதான், இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணியிருக்கேன், இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணியிருக்கேன், அவ்வளோதாங்க. இங்கே உள்வளைவு போட போகிறோம். உள்வளைவு ப்ளவுஸில் இருந்தால் தான் நம்ம போடணும் சரிங்களா. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து உள்வளைவு இருக்குது. உள்வளைவு இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத, எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம கைக்கு வந்து பார்த்தோம் இல்லையா, இந்த ஊசி வச்சு உங்களுக்கு குத்து போட்டு காட்டணும்ல, அதே மாதிரி இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குத்து போட்டு பார்க்கணும். பார்க்கும்போதே வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த ப்ளவுஸில் வந்து ரொம்ப கைக்கு வந்து ரொம்ப அதிகமான உள்வளைவு கொடுத்துட்டதுனால கை உடம்புக்கு வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதனால் நம்ம 1/4 இன்ச்சு மட்டும் உள்வளைவு எடுத்தால் போதும். நான் உங்களுக்கு கை வளைவுக்கு நீங்கள் வளைவு கண்டுபிடிக்கும்போது இந்த கை பகுதி இப்படி ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி குத்தி பார்க்கணும். இதுவே ஃப்ரண்ட் பீஸுக்கு உள்வளவு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து இப்படி இந்த பக்கமும் ஒன்றா வச்சுக்கோங்க. இங்கே முன்னப்பட்ட இருந்தால் பிரச்சனை இல்லை. இதை வந்து ஒன்றா வச்சுட்டு இந்த தையலை, இது வரைக்கும் இருக்கிற தையலை வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் சரிங்களா. இப்போ இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு வந்து உள்ளே தள்ளிட்டு கீழே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து குறைக்கக்கூடாதுங்க, கை வைக்கவே கூடாது கீழே. இந்த ஆங்கோல் டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதில் இருந்து மேலே இந்த மாதிரி அப்படியே மார்க் பண்ணிடலாம், அவ்வளோதான், கட் பண்ணிடலாம். இந்த உள்வளைவில் தான் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கப்புறமா இந்த இடத்துல லைட்டாக உங்களுக்கு துணி இருந்துச்சு அப்படின்னா அந்த டாட்டு பிடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கோங்க. இங்கேருந்து 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்துட்டு அப்படியே வந்து இதில் கிராஸாக வந்து லைன் போட்டுக்கோங்க. நான் இருக்கிற துணியை அப்படியே வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். எதுக்கு அப்படின்னா ஆங்கோல் டாட்டு பிடிக்கும்போது நமக்கு இந்த ஆங்கோல் துணி அளவு கொஞ்சம் குறையும், அதனால தான். அவ்வளோதாங்க.
இப்ப பட்டிக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா, இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன், வேற ஒண்ணுமே பண்ணல. இதை வந்து லைட்டா ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். இப்ப பட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அகலமா வந்து இவ்வளவு நீளம் வந்து துணி இருக்குது. ஆனா இவ்வளவு நீளம் வேண்டாம், ஏன்னா டாட்டு பிடிக்கும் போது பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்றோம்னா இவ்வளவு துணி எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அந்த துணியை நம்ம இப்பவே கையோடவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி வெட்டுறது ஒரு மேட்ரே இல்லைங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்காக நீங்க தனியா பட்டிக்காக பிளவுஸ்ல அளவெடுத்துதான் வெட்டணும் அப்படிங்கறதுலாம் இல்ல, சரிங்களா? இந்த மாதிரியும் வெட்டிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு பேக்கு, ஃப்ரண்டு, ஸ்லீவ் எல்லாம் ரொம்ப தெளிவா வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இப்ப நம்ம சாரீல எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கறத பாக்கலாம். சாரி வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். சாரியில துணி எவ்வளவு கட் பண்ணணும் அப்படிங்கறத பாருங்க. ஆல்ரெடி தனியா உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது துணியை வந்து எப்படி அளக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வீடியோ போட்டிருந்தேன், தெளிவா பிகினர்ஸ்க்காக போட்டிருந்தேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க இந்த வீடியோஸ் கூட செக் பண்ணி பாக்கலாம். இப்ப அதே மாதிரியே வச்சு சாரியில வந்து ஒரு 70 பாயிண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா அதே 70 அளவுதான் பிளவுஸ்க்கு வந்து துணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம லைட்டா இந்த கரையை மட்டும் கட் பண்ணிட்டு கிழிச்சு எடுத்துடலாம். பாருங்க, இந்த சாரி இப்பவே வந்து நல்லாவே வந்து வலுது, நம்ம தைக்கிறதுக்குள்ள இன்னும் நல்லா வலுவும், சரிங்களா? இப்போ நம்ம சாரி துணி எப்படி மடிக்கணும் அப்படின்னு பாருங்க. இதுல வந்து கரை பகுதி இருக்கக்கூடிய பகுதி, கரை அப்படின்னா துணி வந்து அதுக்கு மேல நூல் பிரிஞ்சு வராத இடம், அதுதான் கரைன்னு சொல்லுவோம், சரிங்களா? இத கரையும் கரையும் ஃபர்ஸ்ட் ரெண்டா மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதையுமே வந்து அப்படியே மறுபடியும் ரெண்டா மடிங்க. இப்போ சில இது பார்த்தீங்கன்னா பூ டிசைன் வந்திருக்கும், அந்த மாதிரி உள்ளதுக்கு நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மடிச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி டிசைனை மாற்றி போட்டாலும் தெரியாது அப்படிங்கிறதுக்கு நம்ம அப்படி இப்படியே வந்து வெட்டி எடுக்கணும், அப்போ தான் ஒரு ஃபிட்டிங் கிடைக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் துணிக்கு இதுக்கு வந்து நல்லாவே வந்து லூஸ் கிடக்கும், அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி மடிக்கிறப்போ ஸ்கிப் பண்ணலாம். கையை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லைனிங்லேருந்து கொஞ்சமாக சைடில் வந்து கூட்டி வச்சுருக்கிறேன், ஏன்னா நம்ம கைக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஜாயிண்ட் தேவை, அதனால வச்சுட்டு இதுல இருந்து அப்படியே ஒரு அரைஞ்சு வெட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கன்னா இதுக்கு குண்டூசி கூட எதுவுமே போடலங்க. உங்களுக்கு வந்து இது வந்து வெட்டும் போது நகலும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா குண்டூசி போடுங்க, சரிங்களா? குண்டூசி போட்டுட்டு அப்புறமா வெட்டுங்க, நகலாது. ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னா நீங்க தரையில வச்சு வெட்டாதீங்க. தரையில வச்சு வெட்டும் போது பூனம் துணியை கண்டிப்பா உங்களால வெட்ட முடியாது. டேபிள் மேலே கொஞ்சம் உயரமாக இருக்கிற டேபிள் மேலே, உங்களுக்கு மிஷின் டேபிளில் கூட வெட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உயரமாக இருக்கிற ஏதோ ஒரு டேபிள் மேலே வச்சு வெட்டுங்க, அவ்வளோதான். இந்த விஷயத்த மட்டும் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலேயும் பூனம் துணியை வெட்ட முடியும், சரிங்களா? இப்போ இந்த பக்கமாக வந்து திருப்பிட்டேன், கை வந்து இங்கே வெட்டியிருக்கிறோம். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மடிப்பு இருக்குது, இந்த மடிப்பு பகுதியில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸை வந்து பேக் பீஸை வந்து வெட்ட போகிறோம். லைனிங்கோட மடிப்பு பகுதியும் இந்த துணியோட மடிப்பு பகுதியும் ஒன்றா வச்சுருக்கோம். வச்சுட்டு இதுல இருந்து அப்படியே ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டு வெட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் பூனம் துணி அப்படிங்கறதுனால ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வெட்டினாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது வந்து வெட்டத்துக்கும் வலிக்கிட்டு போகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க குண்டூசி போட்டு வெட்டுறது இன்னும் பெஸ்ட். நான் வெட்டியா பழகிட்டதுனால ஈஸியா வெட்டிட்டேன், பட் குண்டூசி போட்டு வெட்டுங்க, சரிங்களா? அவ்வளவுதான், பட்டிக்கு இந்த சைடுல இருக்க துணி எடுத்து வெட்டிடலாம். அவ்வளவுதாங்க, சாரி துணி நம்ம ரஃப்பா தான் வெட்டிக்கணும், தச்சுட்டு ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்க துணி எப்படியுமே நம்ம வெட்டி விட்டுருவோம், லைனிங் தான் நம்ம கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிடலாம், அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க, இப்ப எல்லாமே நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு, ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. பூனம் துணி பொதுவாகவே வந்து பழக பழகதான் வந்து நல்லா தெளிவா வரும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.